ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கஹானி பாத்தில் ஃபோர்த் கஹானியான கப்படும் கா ஆதர் அந்த கஹானியை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். கப்படும் கா ஆதர். கப்பட் அப்படின்னா தெரியும், துணி. கப்படா அப்படின்னா துணி. அப்போ கப்படும் கா ஆதர் அப்படின்னா மரியாதை. எப்படி வந்து ஒரு பெரிய மனிதருக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் அவர் உடுத்தியிருந்த ஆடையின் அந்த துணியோ கிளாத்ஸை வச்சு எப்படி வந்து அவருக்கு மரியாதை வந்து மாறுது அப்படின்றது தான் இந்த கஹானி. ஸோ இப்போ பார்க்கலாம். கப்படும் கா ஆதர். பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பங்கால் கே ஏக் நாமி ஆத்மி தே. பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் வந்து பங்காலில் வந்து ஏக் நாமி ஆத்மி ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார். அமீர் கரீப் ராஜா ரயீஸ் சப்பு உன்கா ஆதர் கர்த்தே தே. அமீர் அப்படின்னா தெரியும், பணக்காரங்க. கரீப் அப்படின்னா ஏழைகள். ராஜாக்கள். ரயீஸ் அப்படின்னா பிரபுக்கள். சப்பு உன்கா எல்லாருமே வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினர். உன்கி சலாஹ் கே பினா கோயி படா காம் ந ஹோத்தாத்தா. உன்கி சலாஹ் அவருடைய ஆலோசனை, அவருடைய அட்வைஸ் கே பினா இல்லாமல் கோயி படா காம் எந்த ஒரு பெரிய வேலையுமே வந்து நடைபெறாது. வே பகுத் படே வித்வான் பீத்தே. அவர் ஒரு பெரிய அறிஞராகவும் இருந்தார். இஸ்லியே லோக் உன்கோ வித்யாசாக யானி வித்யா கா சமுத்ர கஹ்தே தே. இஸ்லியே அதனால தான் வந்து மக்கள் வந்து அவரை வித்யாசாகர் அல்லது வித்யாக்கா சமுத்ர என்ன சொல்கிறது, ஒரு அறிவினோட கடல் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அழைத்தனர். வே ஹமேஷா மோட்டி தோத்தி அவர் மோட்டா குர்த்தா பெகந்தேத்தே. அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய தடித்த ஒரு வேட்டியையும் ஒரு சற்றுன்னா வந்து அவர் போட்டிருந்தார், போட்டுட்ருப்பார் எப்போவுமே. வே தேக்னேமே பகுத் சீதே சாதே ஜான் படுத்தேத்தே. அவரை பார்த்தா ரொம்ப எளிமையான மனிதராக தான் இருப்பார். அவரை வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய புகழ் பெற்ற ஒரு மனிதர், எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆடைய தோற்றம் அந்த மாதிரி பெரிய டாம்பீகமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து எப்போவுமே ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார். எளிமையான உடையைத்தான் அவர் அணிந்து கொள்வார். ஏக் பார் பங்கால்கே ஏக் தனி ஆத்மீனே உன்கோ தாவத் பர் புலாயார். ஏக் பார் ஒரு முறை வந்து பங்காலில் இருக்கக்கூடிய ஒரு தனி ஆர்மி, ஒரு பணக்கார மனிதர் வந்து உன்கோ தாவத் அப்படின்னா தாவத்னா விருந்து, ஒரு விருந்துக்கு வந்து புலாயா அவரை அழைத்தார். உஸ் தாவத்துமே பகுத்சே ரயீஸ் லோக் புலாயே கயேத்தே. அதில் வந்து அந்த விருந்துக்கு வந்து பகுத்சே ரயீஸ் அப்படின்னா நிறைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் பிரபுக்கள் அவங்களையெல்லாம் வந்து அழைத்திருந்தனர். படி டாட் பாட்ஸே தையாரி கி கையோ. மிகவும் ரொம்ப ஒரு கவனத்தோட அந்த பெரிய விருந்து, ஏன்னா வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பிரபுக்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்றதுனால ரொம்ப கவனத்தோடு வந்து அது தயாரி அந்த விருந்து வந்து தயாரானது. அச்சி அச்சி ஸ்வாரியோமே பைட்டுக்கர் மேகமான் லோக் தாவத்துமே பாக் லேனே ஆயே. அச்சி அச்சி ஸ்வாரியோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நல்ல பெரிய பெரிய ஒரு வண்டிகள்லாம் வந்து எல்லாருமே வந்து வந்தாங்க அங்கே அழைக்கப்பட்டிருந்த அந்த விருந்தினர்கள் எல்லாம். ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய மனிதர்கள் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள் அந்த மாதிரி இதில் தான் வந்து அவங்க வந்தாங்க. பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரோஜ் கி தரஹ் மோட்டி தோத்தி அவர் மோட்டா குர்த்தா பெஹன்கர் அமீர் கே கர் பகுஞ்சே. பண்டித் ஈஸ்வர சந்திர அவர்கள் வந்து ரோஜ் கி தரஹ் எப்பவும் போலவே வந்து அவர் அந்த எப்பவும் அவர் அணிந்திருக்கக்கூடிய சேம் அதே ட்ரெஸ்ஸு அதே வந்து ஒரு வேஷ்டி அதே போலவே தான் வந்து அவர் எளிமையாக தான் அவர் வந்தார். அதை அணிந்து கொண்டு தான் அந்த அமீரனுடைய கர் பகுஞ்சே அங்கே வந்தடைந்தார், சென்றடைந்தார். தர்பான் நே வித்யாசாகர்கோ சாதாரண் கப்படவுமே தேக்குகர் சம்ஜாக்கி கோயி கரீப் ஆத்மி பினா புலாயே காணே கெளியே சலா ஆயேகை. சரி, ஆயாகை. அதாவது அங்கே வந்து தர்பான் அப்படின்னா அங்கே காவலில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்து இந்த வித்யாசாகர் அவர்களுடைய அந்த சாதாரண கப்பட் அப்படின்னா அவரோட அந்த எளிமையான தோற்றத்தையும் அந்த உடையையும் பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னா, கோயி கரீப் ஆத்மி
இங்கே வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க தான் வராங்க. ஸோ எந்த ஒரு ஏழை இல்லாதவங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஈஸ்வரச்சந்திர அவர்களையே வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் வந்து அப்படி தான் நினைக்கிறான், இதுக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஏழைகளெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு. இஸ்லியே உஸ்னே உன்கோ அந்தர் ஜானே நஹிந்தியா வே சுப்சாப் கர் லவுட் கயே. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவன் உள்ள விடலை. ஸோ அவரும் வந்து வே சுப்சாப் கர் லவுட் கயே, அவன் வந்து அவர் உள்ள அலோவ் பண்ணாதனால அவரும் அமைதியோட வீடு திரும்பிட்டார். அமைதியாக அவருடைய வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரு. சபி மெஹ்மான் ஆ சுக்கேத்தே லேக்கின் வித்யாசாகர் கா கஹி பத்தா நஹிந்தா. சபி மேகவான் கூப்பிட்ட எல்லா விருந்தினர்களுமே வந்து வந்துட்டாங்க, லேக்கின் ஆனால் வந்து வித்யாசாகர் அவர்கள் மட்டும் வரல, என்ன ஆனாரே என்னன்னே தெரியல. உன்கேன ஆனேசே தாவத் ரூக் கயீம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வரல அப்படின்றதுனால அந்த விருந்தையே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. மேஸ்பான் ஃபௌரன் காடி பேஜ்கர் வித்யாசாகர் கோ லிவா லாயா. மேஜ்பான் அப்படின்னா அதை வந்து அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணவர் இருப்பார் இல்லையா, அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபௌரன் காடி பேஜ்கர் உடனே வந்து ஒரு வண்டியை வந்து அனுப்பி அவரை வந்து அழைத்து விடும்படி அந்த வண்டியை அனுப்பி வைக்கிறான். இஸ்பார் வித்யாசாகர் அச்சே கப்படே பெஹன்கர் ஆயே. இஸ்பார் இந்த முறை வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து அச்சே கப்படையை ஒரு நல்ல துணியை வந்து உடுத்தி வந்தார். லோக் வித்யாசாகர்க்கு அச்சே கப்படவுமே தேக்குக்கர் தாஜு கர்னே லகே. லோக் மக்கள் எல்லாம் வந்து வித்யாசாகர் அவர்களுடைய அந்த நல்ல துணி அவர் வந்து கொஞ்சம் நல்ல கம்பீரமாக ஒரு துணியை அணிந்து கொண்டு வரதை பார்த்துட்டு தாஜு அப்படின்னா எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எளிமையான உடை உடுத்தக்கூடியவர், அந்த வேஷ்டி சேம் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷர்ட் அப்படி தான் போட்டுட்ருக்கிறவர் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு துணியை வந்து புது துணியை வந்து இப்படி அணிஞ்சிட்டு வரதை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுகிறாங்க. போஜன் பரோசா கயா அவர் சபலோ கானே லகே லேக்கின் வித்யாசாகர் பார் பார் அப்பனே கப்படம் சே கஹ் ரஹே தே தும் காவோ அஜி காத்தே கியூ நஹி. போஜன் பரோசா அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து சரி ஓகே எல்லாரும் பார்த்துட்டாங்க வித்யாசாகர் அவர்கள் வந்துட்டாரு ஓகே எல்லாருக்கும் பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி விருந்து வந்து பரிமாறப்படுகிறது. அவு சபுலோ கானே லகே. ஸோ எல்லா மக்களுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லேக்கின் ஆனால் வித்யாசாகர் அவர்கள் வந்து பார் பார் அப்புனே கப்படம் சே விடாமல் தன்னுடைய துணிகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காரு என்னென்னா தும் காவோ நீ சாப்பிடு அஜி ஏ காத்தே கியோ நகி ஏன் சாப்பிட மாட்டுற ஏ நீ சாப்பிடு ஏன் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தன்னோட துணிக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு தான் உடுத்தியிருக்கிற அந்த துணியிடம். யஹ் தேக்குக்க லோகோங்கோ அவுர் பி ஆச்சரிய ஹுவா. இதை பார்க்குற எல்லா மக்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து என்னடா இப்படி ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இவர் எவ்வளோ பெரிய ஆள் இவர் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு துணியை போய் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டுருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க. மேஸ்பான் நே வித்யாசாகர் கே பாஸ் ஜாக்கர் பூச்சாம் பண்டிஜி ஆப் கியா கர் ரஹே ஹேன் இஸ்கா கியா மத்லப் ஹை. மேஸ்பான் அப்படின்னா அதை தெரியும் அந்த விருந்தை வந்து ஏற்பாடு செய்திருந்தார் அவர் வந்து அந்த மனிதர் வந்து வித்யாசாகர் கே பாஸ் வித்யாசாகர் அவர்கிட்ட வந்து பண்டிஜி ஆப் கியா கர் ரஹே ஹே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இஸ்கா கியா மத்லப் ஹை இதனுடைய மீனிங் என்ன எதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்யாசாகர்னே ஜவாப் தியா. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு யார் வித்யாசாகர் அவர்கள். மே ஜப் சாதே கப்படே பெஹன்கர் ஆயா தாம் தப் தர்பானே முஜே அந்தர் ஆனே நஹிந்தியா. மே ஜப் சாதே கப்படே நான் வந்து எப்போ வந்து பழைய துணி வந்து உடுத்தி வந்தேன் ஃபஸ்ட்டு தப்பு அப்போ வந்து தர்பானே வெளியில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி வந்து என்னை வந்து அந்தர் ஆனே நஹிந்தியா என்னை வந்து உள்ளே வர அலோவ் பண்ணலை. அப்பு அச்சே கப்படும் கி வஜசேஹி அந்தர் ஆ பாயாகும். ஸோ இப்போ வந்து நான் அச்சே கப்படும் நல்ல ஒரு துணியை உடுத்தி வந்ததன் காரணமாக வஜக்ஸே அதனுடைய காரணத்தினால என்னால் வந்து அந்தர் ஆ பாயாகும் என்னால் உள்ளே வர முடிஞ்சுது. யஹு தாவத்தோ கப்படும் கேளியே ஹை இந்த விருந்து வந்து துணிக்காக தான் இஸ்லியே மே உன்ஹீசே கானே கோக்க ரகாகும். ஸோ அதனால தான் வந்து நான் என்னுடைய துணிக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படின்றாரு. என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழைய துணி உடுத்தி வந்தேன்
அப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே இந்த விருந்துக்கு உள்ளே வரக்கு அலோவ் பண்ணலை. பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் நான் போட்டிருக்கிற இந்த துணிக்காக. ஸோ அப்போ இந்த விருந்து வந்து நான் போட்டிருக்கிற இந்த துணிக்கு தான், அதனால தான் நான் அதை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. வித்யா சாகர் கி பாத் சுன்கர் அமீர் ஆத்மி கோ படி ஷரம் ஆயி அவுர் உஸ்னே தர்பான் கி பேவ்கூஃபி கேளியே பண்டித் ஜீசே மாஃபி மாங்கே. வித்யா சாகர் அவர்களுடைய அந்த பாத் சுன்கர் அவர் சொன்ன அந்த விஷயங்களை கேட்டதுக்கப்புறமா அமீர் ஆத்மி அந்த விருந்தை வந்து ஏற்பாடு செய்திருந்த அந்த மனிதருக்கு வந்து படி ஷரம் ஆகி ரொம்ப வெக்கமாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம விருந்துக்கு வந்தவருக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உஸ்னே தர்பான் கி பேவ்கூஃபி, ஸோ அந்த வாசலில் இருந்த அந்த முட்டாள் காவலாளியை நினச்சி அவருக்காக கேளியே அவருக்காக பண்டிட்ஜி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அவன் செய்த அந்த தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் வந்து வித்யாசாகர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெசனினுடைய நம்ம சாராம்சம் பார்க்கலாம். கப்படோங்கா ஆதர். பண்டித் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பங்கால் கே நாமி வித்வான்தே. பண்டித் ஈஸ்வரச்சந்திர அவர்கள் வந்து பங்காளினுடைய ஒரு பெயர் பெற்ற மனிதராக, புகழ்பெற்ற மனிதராக இருந்தார். சப் லோக் உன்கா படா ஆதர் கர்த்தே தே. எல்லா மக்களுமே வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினர். வித்யாசாகர் ஹமேஷா சீதே சாதே கப்படே பெஹந்தே தே. வித்யாசாகர் அவர்கள் வந்து ஹமேஷா எப்போவுமே வந்து சீதே சாதே எப்போவுமே வந்து ரொம்ப எளிமையான உடைகளையே வந்து அணிந்து வந்தார். ஏக் தின் வித்யாசாகர் ஏக் அமீர் கே கர் தாவத் பர் கயே. ஒரு முறை வந்து வித்யாசாகர் ஒரு செல்வந்திரனுடைய வீட்டு விருந்திற்கு சென்றிருந்தார். தர்பானே வித்யாசாகர் கோ சீதே சாதே கப்படே மே தேக்கு கர் அந்தர் ஜானே நஹி தியா. ஸோ தர்பான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி வந்து வித்யாசாகர் அவனுடைய அந்த எளிமையான தோற்றத்தையும் உடையையும் பார்த்துட்டு அவரை உள்ளே அலோவ் பண்ணலை. வித்யாசாகர் சுப்சாப் கர் லவுட் கயே. ஸோ வித்யாசாகர் அவர்கள் வந்து ரொம்ப அமைதியோட வீடு திரும்பிட்டார், வீட்டுக்கு போயிட்டாரு. வித்யாசாகர் கோ தாவத்துமே அனுபஸ்தி தேக்கு கர் மேஸ்பா சிந்தித் ஹுயே. ஸோ வித்யாசாகர் அவர்கள் வந்து வரல அப்படின்றதுனால அந்த இதை வந்து அந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்த மனிதர் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அதை நினச்சிட்டு இருக்காரு. அதனால் வந்து அந்த விருந்தையை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உன்ஹோனே வித்யாசாகர் கோ லிவா லானே காடி பேஜி. ஸோ அவர் வந்து வித்யாசாகர் அவர்களை அழைத்து வருவதற்காக ஒரு வண்டியை வந்து ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அபுகி பார் வித்யாசாகர் அச்சே கப்படே பெஹன்கர் தாவத் பர் கயே. ஸோ இப்போ இந்த முறை வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து நல்ல துணியை வந்து உடுத்தி கொண்டு அந்த விருந்திற்கு வருகிறார். தாவத்துமே வித்யாசாகர் அப்புனே கப்படம் சேக்க ரகேத்தே கப்படே தும் காவோ. இப்போது அந்த விருந்தில் உட்காந்துட்டு வித்யாசாகர் அவர்கள் வந்து சொல்கிறாரு என்னென்னா துணியை பார்த்து, தன்னுடைய துணியை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து சாப்பிட தும் காவோ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. தும் காத்தே கியோ நஹி உன்கா யஹ் வியவஹார் மேஸ்பான் கி சமஜ்மே நஹி ஆயா. நீ வந்து சாப்பிடு ஏன் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அவருடைய இந்த நடந்து கொள்கின்ற அந்த விதத்தை பார்த்துட்டு அந்த விருந்தை வந்து ஏற்பாடு செய்திருந்தவர் வந்து வந்து அவருக்கு ஒன்றுமே புரியலை. சமஜ்மே நஹி ஆயா ஒன்றுமே புரியலை. மேஜ்பான் கே பூச்னே பர் வித்யாசாகர் நே சாரி பாத்தே பத்தாயி. ஸோ வந்து அவர் வந்து கேட்குறாரு அந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்த மனிதர் வந்து என்ன நடந்துச்சு ஏன் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த அமீர் அந்த செல்வந்த மனிதருக்கு வந்து சொல்கிறாரு. மேஜ் பானே அப்புனே நௌக்கர் கே அஷிஷ்ட் வியவஹார் கேளியே மாஃபி மாங்கி. ஸோ மேஜ்பான் அவர் வந்து தன்னுடைய அந்த நௌக்கர் வேலையாள் வந்து செய்த அந்த தவறுக்காக, அவர் நடந்து கொண்ட அந்த விதத்துக்காக, தவறான அந்த விதத்துக்காக மாஃபி மாங்கி மன்னிப்பு கேட்டு கொள்கிறார் வித்யாசாகர் அவர்களிடம். சீக் இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா மூர்க்கு லோக் பாஹ்யாடம்பர்காகி ஆதர் கர்த்தேகே. மூர்க்கு லோக் முட்டாள் மனிதர்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரமான விஷயங்களுக்கு தான் வந்து மரியாதை செலுத்துகின்றனர். அந்த ஒரு மனிதர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கான அந்த மரியாதை கிடையாது, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தோற்றம் அந்த உடைக்கு மட்டும்தான் மரியாதை தருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த கப்படோங்கா ஆதர் அப்படின்ற இந்த கஹானி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.